வணக்கம். சாதாரணமா நம்ம சாலையோரங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு கீரை வகையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து கீரை அப்படின்னே பலருக்கும் தெரியாது. அதுவும் வந்து இது ஒரு சிறந்த மூலிகை அப்படின்றது கிராமப்புறத்துல இருக்கிற பலருக்கு கூட தெரியாத ஒரு விஷயமாவே இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போற கீரை அப்படின்னு பார்த்தோம்னா அது மூக்கரட்டை கீரை தான். அதாவது கீரைகள்ல ஒரு வகை தான் இந்த மூக்கரட்டை. இதுக்கு வந்து மூக்கரட்டை கீரைன்னு ஒரு பெயர் இருக்கு. வயல்வெளிகள், சாலையோரங்கள், புல் தரைகள்னு எல்லா இடங்கள்லயும் இந்த கொடி வந்து படர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கீரையில கொஞ்ச நஞ்ச மருத்துவ குணங்கள்ல ரொம்பவே அதிகமான மருத்துவ குணங்களும் வேதிப்பொருட்களும் நிறைந்த ஒரு கீரை. இன்னைக்கு பல ஆய்வுகள் புற்றுநோயை கூட தடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த கீரை இது அப்படின்றதையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நம்மளுடைய செல்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரை தான் இந்த மூக்கிரட்டை கீரைன்னு சொல்லக்கூடிய கீரை. நம்ம இந்தியால வந்து இந்த கீரைக்கு புனர்நவா அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. அதாவது புனர் அப்படின்னு சொன்னோம்னா மீண்டும்னு அர்த்தம். அதே மாதிரி நவா அப்படின்னு சொன்னா புதியது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரை தான் இந்த புனர்நவான்னு சொல்லக்கூடிய மூக்கிரட்டை கீரை. சாதாரணமா எல்லா இடங்கள்லயுமே நாம வந்து இந்த கீரையை பார்க்க முடியும். நம்மளுடைய படங்கள்ல பார்த்தோம்னாலே தெரியும் சாலைகள்லயும் இந்த கீரை வந்து எப்படி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றதையே. இது வந்து உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி உடலுக்கு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரையாகவும் இருக்கு. இது வந்து ஒரு கலை செடியா தான் விவசாயிகளும் கிராமப்புறத்துல இருக்கிறவங்களும் பாக்குறது உண்டு. ஆனா அரிய மூலிகை மட்டும் இல்லாம ஒரு சிறந்த கீரையாகவும் இது இருக்கு. ஆயுளை காக்கக்கூடிய இந்த மூலிகை காயக்கற்ப மூலிகையாகவும் இருக்கு. இந்த கீரை பார்த்தோம்னா நீல நிறத்துல பூக்கள் கொண்டிருக்கக்கூடிய கீரை. அதாவது படரக்கூடிய செடிதான் இது. அடர் நீல வண்ணத்துல இருக்கக்கூடிய பூக்கள் கொண்டிருக்கக்கூடியது. இதனுடைய இலைகள் பார்த்தோம்னா பசுமை வண்ணத்திலையும் தண்டுகள் வந்து தனித்தனியா வந்து இந்த மாதிரி காணப்படக்கூடிய ஒரு கீரை. பொதுவா வந்து இதே மாதிரி சாரணைன்னு சொல்லக்கூடிய இதனுடைய ஒரு வகையும் இருக்கு. ஆனா சாரணை கீரைன்றது வேற, மூக்கிரட்டை கீரை அப்படின்னு சொல்லக்கூடியது வேற. சாரணை பத்தி வேற ஒரு வீடியோல பாக்கலாம். உடல்ல ஏற்படக்கூடிய பல வியாதிகளுக்கு மருந்தா இருக்கக்கூடியது இந்த மூக்கிரட்டை கீரை தான். அதாவது உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது. இந்த கீரையில பார்த்தோம்னா பலவிதமான அமினோ ஆசிட்ஸ், வைட்டமின்ஸ், தாது சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த கீரை வந்து கார சத்து நிறைந்த ஒரு கீரை, கசப்பு சுவை கொண்டது. அதே மாதிரி வெப்பத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை இது. இந்த கீரையை உணவாகவும் மருந்தாகவும் நம்ம சாப்பிடும் பொழுது அனைத்து விதமான வாத நோய்களையும் போக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு கீரை இது. உடல்ல அதிகமா வாதம் கபம் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து சீர் செய்யக்கூடிய தன்மையும் நிறைந்த ஒரு கீரை. இந்த கீரையில அதிக அளவுல ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு சொன்னதாவது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உடலுக்கு தேவையான புரத சத்துக்கள், கொழுப்பு சத்துக்கள், உடலுக்கு தேவையான சோடியம் சத்து, வைட்டமின் சி சத்துக்கள், அது மட்டும் இல்லாம கால்சியம் இரும்பு சத்துக்கள் நிறைந்த ஒரு கீரை இது. இந்த கீரை வந்து பல நாடுகள்ல பல விதங்கள்ல மருந்தா வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வயிற்று வலி, ரத்த சோகை, ஆஸ்மா, ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு, அதே மாதிரி புற்றுநோய்க்கு ஒரு நல்ல மருந்தாகும், கண்ணில் ஏற்படக்கூடிய புரை பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாகும், பிரசவத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குழந்தை பேர்ல வரக்கூடிய பிரச்சனைகள், காலரா, மலச்சிக்கல், இருமல், செரிமானத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மயக்கம், கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், காய்ச்சல், குனேரியா மாதிரியான பிரச்சனைகள், வயிற்றுல ஏற்படக்கூடிய புழுக்கள், பூச்சி, ஆசன வாயில வரக்கூடிய பிரச்சனைகள், இதயத்துல ஏற்படக்கூடிய நோய்கள், பிரச்சனைகள், ரத்த கசிவு, உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள், மூல நோய், மஞ்சள் காமாலை, சிறுநீரக கோளாறு, சிறுநீரக கற்கள், கல்லீரல ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பித்தப்பையில வரக்கூடிய பிரச்சனைகள், மாதவிடாயில ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மாதவிடாய் கோளாறுகள், ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள், சிறுநீரக பற்றாக்குறை, வாத நோய், மண்ணீரல்ல வரக்கூடிய பிரச்சனைகள்னு பலவிதமான பிரச்சனைகளுக்கு இந்தியால வந்து இத நல்ல ஒரு மருந்தா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது இன்னைக்கு பல பெண்களுக்கு பார்த்தோம்னா மாதவிடாயில பிரச்சனை, அதே மாதிரி தைராய்டு சார்ந்த பாதிப்புகள் ஏற்படுது. இதுக்கு ஒரு சிறந்த மருந்தா இந்த புனர்நவான்னு சொல்லக்கூடிய மூக்கிரட்டை கீரை இருக்கு. இதை வந்து சாலையோரங்கள்ல நம்ம வந்து கிடைக்கக்கூடிய காலங்கள்ல இதை எடுத்து தேநீராவும் பருகலாம். அப்படி இல்லைன்னா இந்த கீரையை வந்து கூட்டு பொரியல்னு எதுவா வேணாலும் செஞ்சு சாப்பிட முடியும். அப்படி இல்லைன்னா புனர்நவாதி கஷாயம் அப்படின்னு ஆயுர்வேத கடைகள்லயும் நம்ம வந்து வாங்கி இதை பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இன்னும் பல நாடுகள்ல பார்த்தோம்னா வைட்டமின் பி, வைட்டமின் சி குறைபாடுகள், பித்தப்பையில வரக்கூடிய பாதிப்புகள், சுரக்கக்கூடிய பித்த நீர்ல வரக்கூடிய பாதிப்புகள், பித்தப்பையில வரக்கூடிய கற்கள், எல்லா விதமான சிறுநீரக கோளாறுகள், மண்ணீரல்ல வரக்கூடிய மண்ணீரல் வீக்கம் மாதிரியான பிரச்சனைகள், சிறுநீரக தொற்று, வாயு கோளாறு, மூட்டுகள்ல வரக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பாதிப்புகள், காய்ச்சல்,
இருக்குன்னு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பல நாடுகள்லயும் இதை வந்து மருந்தா பயன்படுத்துறாங்க. இதனுடைய கீரையை கூட்டா நம்ம செய்யும் பொழுது இதோட வந்து கொஞ்சம் தக்காளி சேர்த்து செய்யறது அவசியமானது. ஏன்னா இந்த கீரை வந்து சாப்பிடும் பொழுது பார்த்தோம்னா ஒரு விதத்துல ஒரு அரிப்பு தன்மையை நம்மளுடைய வாயில கொடுக்க தொடங்கும். அதை வந்து போக்கணும் அப்படின்னா இதோட வந்து தக்காளி சேர்க்கறது அவசியமானது. பொதுவா கிராமப்புறங்கள்ல பார்த்தோம்னா இதோட வந்து புளி சேர்த்து செய்யறாங்க. ஆனா எப்பயுமே கீரையை நம்ம சமைக்கும் பொழுது புளி சேர்க்காம அதுக்கு பதிலாக எலும்பிச்சை சாறு இல்லைன்னா தக்காளி சேர்க்கறது கீரையில இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம முழுமையா பெறதுக்கு உதவி செய்யும். அதனால இந்த கீரையை சமைக்கும் பொழுது தக்காளி சேர்த்து சமைக்கிறது அவசியமானதாகவும் இருக்கும். சிறுநீரக பாதையில ஏற்படக்கூடிய தொற்றுகளுக்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னா அது வந்து இந்த மூக்கரட்டை கீரை தான். கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகத்துல வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையுமே போக்கும். பொதுவா பெண்களுக்கு பார்த்தோம்னா அதிகமா வந்து இந்த சிறுநீரக தொற்றுகள் பிறப்புறுப்புகளை வரக்கூடிய அரிப்பு எரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பாக்டீரியா சார்ந்த பாதிப்புகள்னால பெரிய அளவுல அவதிப்படுவாங்க. அதுலயும் வந்து கர்ப்பகாலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாவே இருக்கும். அந்த சமயங்கள்ல இந்த கீரையை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். உடலுக்கு தேவையான பல சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரையாகவும் இது இருக்கு. உடல் பருமன் அதாவது கொழுப்ப கரைக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரைன்னு இந்த கீரையை கஷாயமா வச்சு சாப்பிடும்போது அதாவது ஒரு தேநீரா நம்ம வந்து வச்சு பருகும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை இது எளிமையா வந்து வெளியேற்றக்கூடியது. அந்த மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் கழிவுகளை வெளியேற்றும் போது உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எளிமையா வெளிவரதுக்கு இந்த கீரை நமக்கு பெரிய அளவுல உதவி செய்யும். சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது ஒரு விதமான எரிச்சல் கடுப்பு ஏற்படும். இதுக்கு காரணம் என்னன்னா உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் கொழுப்புகள் வெளியேறதுனால வரக்கூடிய பாதிப்பு. இந்த பிரச்சனைக்கும் ஒரு சிறந்த தீர்வா இந்த கீரை இருக்கும். இந்த கீரையை சமைச்சு சாப்பிடும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய நீர் கழிவுகள் கொழுப்பு கழிவுகள் எல்லா விதமான கழிவுகளுமே எளிமையா வந்து வெளியேறும். இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்ம விரைவா வெளியேறதுக்கும் அது உதவி செய்யும். நீரிழிவுக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் இந்த கீரை இருக்கு. இந்த மூக்கரட்டையினுடைய இலைகளினுடைய சாறுகள் நம்மளுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு பெரிய அளவுல உதவி செய்யுது. அதனால நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த கீரை நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். பொதுவாவே கீரைகள் நல்ல ஒரு கண் பார்வையை நமக்கு கொடுக்கறதுக்கு உதவி செய்யும். அதுலயும் வந்து மாலை கண் மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் இல்லாம எல்லா விதமான கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த கீரையை நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். உடல்ல ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து கல்லீரல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அதாவது ஒண்ணு கல்லீரலினுடைய வீக்கம் இல்ல கல்லீரலுடைய செயல்பாடு சீரான முறையில இல்ல அப்படின் போது இந்த பிரச்சனை ஏற்படும். கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உடல்ல மிக முக்கியமான உறுப்பு. அந்த கல்லீரல்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து உடலுடைய மத்த பாகங்கள்லயும் செரிமான கோளாறு மாதிரியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதுல இருந்து நாம எளிமையா வெளிவரதுக்கு இந்த மூக்கிரட்டை கீரை நமக்கு பெரிய அளவுல உதவி செய்யும். அதாவது மன அழுத்தம் நெஞ்சில வரக்கூடிய வலி உடல்நிலையில ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னாலும் இந்த கீரை எடுத்துக்கும் பொழுது அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளிவர முடியும். உயிரை காக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொன்னா அது இந்த மூக்கிரட்டை கீரை தான். கல்லீரல்ல ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் இந்த மூக்கிரட்டை கீரை நல்ல ஒரு பலன் கொடுக்கும். சிறுநீரகத்துல வரக்கூடிய எல்லா விதமான தொந்தரவுகளுக்கும் இந்த மூக்கிரட்டை கீரை நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மூக்கிரட்டையினுடைய இலைகள் வேர்கள் எல்லாமே சிறந்த ஒரு மலமிளக்கியாகவும் இருக்கு. உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் அதுலயும் வந்து மலக்குடல்ல ரொம்ப நாளா வந்து தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை ரொம்ப எளிமையா வெளியேற்றக்கூடிய ஒரு சிறந்த கீரையாகவும் இது இருக்கு. பொதுவா வந்து ரொம்ப நாளா வந்து நம்ம உடல்ல நச்சுக்கள் இல்ல சளி இல்ல மூச்சு திணறல் மாதிரியான பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்றவங்க இந்த மூக்கிரட்டை கீரையினுடைய வேர்களை வந்து தண்ணியில மிளகுத்தூள் சேர்த்து நல்லா காய்ச்சி பருகும் பொழுது மூச்சு திணறல் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். இதனுடைய வேர்கள் பார்த்தோம்னா சற்று நீளமாகவும் ஒரு வகையான கிழங்கு மாதிரியும் இருக்கும். இது வந்து ரத்த சோகை இதயத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கும். இந்த வேர்களை வந்து தண்ணியில காய்ச்சி பருகும் பொழுது ரத்த சோகை சளி தொல்லைகளும் தீரும். இளமையான பொலிவு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூக்கரட்டினுடைய சமூலத்தை அதாவது வேர் இலை தண்டுன்னு எல்லா பகுதியுமே உலர்த்தி அதை தூளாக்கி அந்த தூளை வந்து ரெண்டு வேளை தண்ணியில கலந்து சாப்பிடும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். புத்துணர்வை கொடுக்கறது மட்டும் இல்லாம எப்பயுமே இளமையாகவும் நம்ம இருக்கலாம். புற்றுநோய்க்கு ஒரு சிறந்த மருந்து. புற்றுநோய் செல்களையும் அழிக்கக்கூடிய தன்மை நிறைந்த ஒரு கீரை இது. உடல்ல இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு கீரை இது. தொற்று வியாதிகள் பாதிப்பையும் சரி பண்ணக்கூடியது. உடல்ல இருக்கக்கூடிய திசுக்களையும் உடல்ல இருக்கக்கூடிய செல்களையும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த கீரை இது. பலவிதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த மருந்தாகவும் சிறந்த ஒரு உணவாகவும் இருக்கக்கூடிய ஒரு கீரை இது. பொதுவா வந்து எல்லா இடங்கள்லயுமே பார்க்கக்கூடியது. ஆனா பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தோம்னா இதை பயன்படுத்துறதும் கிடையாது, இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கீரையை உணவோட சேர்த்து சாப்பிடும் பொழுது அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் ஜீரண மண்டலத்துல வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்றது மட்டும் இல்லாம
உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் உடல்ல எந்த விதமான தொற்றுகள் ஏற்படாம உடலை பாதுகாக்கிறதுக்கும் கதிரியக்கத்தினால வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரையாகவும் இது இருக்கு. மூட்டு வலி, முழங்கால் வலி, ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த கீரையை அடிக்கடி உணவோட சேர்த்து சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு பலனை விரைவாவே பார்க்க முடியும். சாதாரணமா சாலையோரங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கீரை தான் அப்படின்னாலும் பல பல மருத்துவ குணங்கள், எண்ணிலடங்கா மருத்துவ குணங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கீரையாகவும் இது இருக்கு. உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல மருந்தாகவும் இது இருக்கு. எந்த விதமான பிரச்சனைகள் உடல்ல இருக்கு அப்படின்னாலும் இந்த மூக்கரொட்டை கீரையை நம்ம தைரியமா எடுத்து சாப்பிடும் பொழுது அந்த பிரச்சனையில இருந்து விரைவா வெளிவரதையும் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப எளிமையா வந்து இந்த மூக்கரொட்டை கீரையை பயன்படுத்தி தேநீர் செஞ்சு சாப்பிட முடியும். உடல்ல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், கணையம், ஹிருதயம்னு எல்லா உறுப்புகளுக்கும் பாதுகாப்பையும் புத்துணர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரை இது. இனி இந்த கீரையை வந்து தேடி கண்டுபிடிச்சு பயன்படுத்த தொடங்குவோம். மூக்கரொட்டை கீரையை பத்தி பல விஷயங்களை பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.